வணக்கம், இது உங்கள் தமிழ் ராகா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்று விதமான இலைகளை பயன்படுத்தி சட்னி பண்ணுறது எப்படின்ட்டு. வாங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடுங்க. அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு நறுக்கிய இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 பூண்டு போட்டுக்கோங்க. இதை மூணுத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுங்க பொன்னிறமாக. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். தேங்காவை நல்லா போட்டு அதையும் லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதோடு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 குடி புதினா போட்டுக்கோங்க. இன்னும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமை நம்ம எடுத்துடலாம். அவ்வளவு தாங்க, எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ இதோட 1 துண்டு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. அது ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அந்த இலைகளை வந்து கடைசியில் போட்டு அரைங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா இலைகளை போட்டு அரைக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துக்கு எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணால். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.